இளைய தளபதி விஜய் அவர்களினுடைய மகனை உருகி உருகி காதலிக்கிறாங்களாம் இளம் நடிகை. அவங்க யாருன்னு வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பாலிவுட் திரையுலகில் கடந்த 2 ஆண்டுகளில் அதிகமாக பேசப்பட்ட செய்தி என்னென்னா, அது வாரிசு நடிகர்களின் ஆதிக்கம்னே சொல்லணும். இப்படி அந்த அளவிற்கு பல முன்னணி நடிகர்களும் நடிகைகளும் பாலிவுட்டில் வாரிசு நடிகர்களாகவே இருந்து வந்துட்டுருக்காங்கன்னு தான் சொல்லணும். இப்படி அதே போல் தென்னிந்திய சினிமாவிலும் பல செய்திகள் வந்தாலும் அங்கும் இங்கும் வாரிசு நடிகர்களுக்கு மிகப்பெரிய வேறுபாடு இருக்குதுன்னு சொல்லலாம். இப்படி இங்கு என்னதான் வாரிசு நடிகராக இருந்தாலும் கூட மக்களின் ஆதரவு கிடைத்தால் மட்டுமே அடுத்தடுத்த கட்டங்களுக்கு உயர முடியும் அப்படின்னு சொல்லணும். இப்போது இருக்கும் வாரிசு நடிகர்களுக்கு இந்த நிலை என்றால், தற்போது இலசுகளாக இருக்கும் பலரும் வாரிசு நடிகர்களாகவே இருக்கிறாங்க. என்னதான் உச்ச நடிகர்களாக இருந்தாலும் இவர்களின் வாரிசுகளும் போட்டி போட்டி நடித்தால் மட்டுமே மக்களின் மனதில் இடம் பிடிக்க முடியும். இப்படி தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகராக இருக்கும் நடிகர் விஜய் தன் 2 பிள்ளைகளை கனடாவில் படிக்க வைத்து வருகிறார். மகன் ஜேசன் சஞ்சய் சினிமா சம்பந்தப்பட்ட பட்டப்படிப்பை சமீபத்தில் முடிச்சிருக்கிறார். மகள் திவ்ய சாஷா பேட்மிட்டனில் அதிக ஆர்வம் கொண்டு பயிற்சி பெற்று வராங்க. மகன் சஞ்சய் மற்றும் திவ்ய சாஷா புகைப்படங்கள் லீக் ஆகி வெளியானதை தொடர்ந்து விஜய் மகன் பட்டமளிப்பு விழாவிற்கு திவ்ய சாஷா சென்ற புகைப்படமும் வெளியாகியிருக்கு. சமீபத்தில் 17 வயதான சீரிய நடிகை ரவீனா தாகா ஒரு உண்மையை சொன்னாங்க. ஜில்லா படத்தில் ஒரு சிறு கதாபாத்திரத்தில் குட்டி நட்சத்திரமாக விஜயிடம் நடிச்சிருப்பாங்க ரவீனா தாகா. இந்த நிலையில் சமீபத்தில் அவர் அளித்த பேட்டி ஒன்றில், விஜய் மகன் ஜேசன் சஞ்சய் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்றும், கதாநாயகன் நடித்தால் அவரோட தான் நடிப்பேன் அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க. இதை பலர் விஜய் மகனின் காதலி என்று பகிர்ந்து வந்துட்டுருக்காங்க. தற்போது விஜய் மகன் கனடாவில் குறும்படத்தை எடுத்து பிஸியாக இருந்து வருகிறார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இப்போ அந்த நடிகை சொன்ன விஷயங்கள் தான் சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. இப்படியெல்லாம் இப்போ இருக்கக்கூடியவங்க ரொம்பவே நேரடியாக பேசுகிறாங்களேன்னு ரசிகர்கள் தங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை சொல்லி வந்துட்டுருக்காங்க.